நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வாகைகுளம் நான்கு வழி சாலையில் இன்று காலை வாலிபர் ஒருவரின் சடலம் எரிந்த நிலையில் கிடந்தது. அதன் அருகே இருசக்கர வாகனம் ஒன்றும் தீப்பற்றி எரிந்த நிலையில் இருந்தது. இது பற்றி அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் நாங்குநேரி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாங்குநேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி முதல் கட்ட விசாரணையை தொடங்கினர். இதில் சடலமாக கிடந்தது குமரி மாவட்டம் நார்வேலை சேர்ந்த வாலிபர் உதய் என்பது தெரியவந்தது. சமீப காலமாக நாங்குநேரி நான்கு வழி சாலையில் பைக் ரேஸ் ஆனது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. நாகர்கோவிலில் இருந்து நெல்லைக்கு அதிகாலையில் வாலிபர்கள் பைக் ரேஸ் நடத்தி வருவதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்து வருகின்றனர். அதேபோல் இன்று காலை எட்டு பேர் கொண்ட நபர்கள் நாகர்கோவிலில் இருந்து நெல்லைக்கு பைக் ரேஸ் வைத்துள்ளனர். அதில் வாலிபர் உதயம் கலந்து கொண்டு தனது இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்துள்ளார். நாங்குநேரி வாகைகுளம் அருகே வந்தபோது அவரது பைக் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் பைக் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் உதயம் சம்பவ இடத்திலேயே கருகி உயிரிழந்துள்ளார். விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. நான்கு வழி சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் பைக் மோதி தீப்பிடித்ததா அல்லது வேறு வாகனத்தில் மோதியதில் பைக்கில் தீ விபத்து ஏற்பட்டதா என்பது பற்றி நாங்குநேரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது நாங்குநேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற பைக் ரேஸை தடை செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.